புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நான் பார்க்குற காட்சி திருப்பதி மலை வாழும் நாராயணா. ஏன்பா வெங்கடேசா தானே, நீ என்ன நாராயணான்னு பாடுற? வெங்கடேசன் எங்கன்னு பாட்டாங்களையா, மாத்தி பாடணும்ல. திருப்பதி மலை வாழும் நாராயணா, தினம் தினம் மனம் நாடும் நாராயணா, திருப்பதி நாராயணா, திருப்பதி நாராயணா. புரியுதுப்பா, புரியுது. இந்த எபிசோட்ல யார பத்தி பேச போறோமோ, இந்த எபிசோட்ல யார் வரப்போறாங்களோ அவங்களோட பேரை வந்து சிம்பாலிக்கா நீ பாட்டிலேயே சொல்லிட்டேன்ற. அதான் சொல்லிட்டார்ல, இன்ட்ரோ போடுங்க. திருப்பதி வந்தா திருப்போ தீப்பொறி போல இருக்கும். அட, இந்த இன்ட்ரோ இல்லப்பா, நம்ம இன்ட்ரோ போடுங்கப்பா. கோவில், பெரிய பெரிய கோவில்கள்ல பக்தர்கள் அவரவர்களுக்கு வசதிக்கு தகுந்தார் போல, அவரவர்கள் வேண்டுதல்கள் கேட்டார் போல, அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற சாமிக்கு நகையை செஞ்சு போடுவது வழக்கம். இதை போல நகையாக கொடுக்கும் காணிக்கை என்பது அந்தந்த பக்தர்களின் வசதியை பொறுத்தது, அந்தந்த பக்தர்களின் வேண்டுதலை பொறுத்தது. அதே போல வசதி கேட்டபடியோ வேண்டுதல் கேட்டபடியோ கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கப்படுகின்ற நகை என்பது பெரும்பாலானவை தங்கமாகத்தான் இருக்கும். ஏன், வெள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா, இல்ல கொடுக்கறதே இல்லையா? கொடுப்பாங்க, கொடுப்பாங்க, கொடுத்துனுக்குறாங்க. ஆனா நம்ம இப்ப பேச போறது காணிக்கையாக வழங்கப்படும் அந்த வெள்ளியை பத்தி அல்ல, காணிக்கையாக பக்தர்கள் வழங்கப்படும் அந்த தங்கத்தை பத்தி தான். அதே போல பெரிய பெரிய கோயில்கள்ல கடவுளுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கப்படுகின்ற தங்க நகைகளை, தங்க நகைகளை தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் அந்த நகைகள் அனைத்தையும் வங்கிகளில் டெபாசிட் செய்து, வங்கிகள்ல டெபாசிட் பண்ணி, அதே போல வங்கிகளில் நகைகளை டெபாசிட் செய்வதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை, அப்புறம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்ற கோயில்களை பராமரிப்பதற்காகவே, பராமரிப்பு இல்லாத அதற்காக மட்டும்தான் தமிழ்நாடு அரசாங்கம் இதை போன்ற தங்க நகை வைப்பு திட்டத்தை தொடர்ந்துருக்காங்க. ஏன்பா, திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஓகே, அதுதான் திட்டத்தை தொடர்ந்து இருக்காங்க. அப்ப இதே மாதிரி திட்டத்தை இதுக்கு முன்னாடி யார் பண்ணிட்டுறாங்க? அது இந்த காணொலி ஓடிட்டு இருக்கும் போதே நடுவுல தெரியும் ஆதாரத்தோட. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. இந்த மாதிரி திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்ன செய்தி வெளியே வந்ததுதான் போச்சுங்க. அவ்வளவுதான், நான் நீங்க போட்டி போட்டு கோடிக்கணக்கான ஜனங்க இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஊருக்குள்ள எப்பவுமே ஒரு சின்ன கூட்டம் சுத்தின் இருக்கும். கூட்டமா? ஏண்டா ரெண்டு பேர் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க கண்ணுக்கு கூட்டமா தெரியுதா? அதுவும் அந்த கூட்டம் எப்படி சுத்திட்டு இருப்பாங்கன்னா, ஒட்டுமொத்தமான இந்து மதத்துக்கு நாங்க தான் சொந்தக்காரர்கள், ஒட்டுமொத்தமான கடவுள் பக்தி நாங்க தான் லீஸ் கேட்டிருக்கோம், ஊர்ல இருக்கிற எல்லா கடவுளையும் பாதுகாக்கிற ஒரே பாதுகாவலர்கள் நாங்க தான். இதை போல பல பட்ட பெயர்களை தங்களுக்கு தாங்களே சூட்டி கொண்டு ஒட்டுமொத்தமான பக்திக்கு சொந்தக்காரர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள திரிஞ்சு நிக்கிற ஒரு சின்ன கூட்டத்துல இருந்து எந்திரிச்சு வந்த ஒருத்தர் தான் நாராயண நாராயண. இந்த திட்டத்துக்காக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. சின்ன ட்வீட் கிடையாது, பெரிய ட்வீட்டும் கிடையாது, அதை விட ரொம்ப நீளமான ட்வீட் போட்டிருந்தாரு. பக்தர்கள் கோவிலுக்கு செலுத்தும் தங்க காணிக்கைகளை உருக்கி அதை வங்கிகளின் மூலம் தங்க பத்திரங்களாக மாற்றி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வட்டியை மற்ற கோவில்களின் பராமரிப்புக்கு செலவு செய்வோம், இது சட்டவிரோதமானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. இந்த மாதிரி நீளமா அவர் போட்ட ட்வீட்ல மிக முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு பாருங்களேன். தமிழ்நாடு அரசாங்கம் இதே போல திட்டத்தை கொண்டு வந்திருப்பது அரசியல் அமைப்பு விதி 25 மற்றும் 26 முற்றிலும் முரணானது. இதே போல தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் இந்த திட்டத்துக்கு எதிராக அவர் போடப்பட்ட ட்வீட்டும், அவர் போட்ட அந்த ட்வீட்ஸ்க்கு மக்கள் கொடுத்த வாழ்த்துக்களையும், மக்களின் வாழ்த்துக்கள் மூலமாக நம்ம கொடுக்கப்படுகின்ற ஆதாரத்தையும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். ஒரு நண்பர் என்ன கேக்குறாரு, கொஞ்சமாவது படித்து பார்த்து பதில் சொல் நாராயணா, உன்னிடம் கொஞ்சமாவது அறிவு நாணயம் இருந்தால் இதற்கு முன்பாக இதே போல் தான் அதிமுக ஆட்சியிலும் இருந்தது, அப்ப மட்டும் ஏன் மூடி கொண்டிருந்தாய்? பெரிய யாருகிட்டமே இல்லாத அறிவு நாணயத்தை நீங்க வச்சிருக்கும் போது அதை யாருக்குமே தெரியாம எதுக்காக மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இன்னொரு நண்பரு, நீங்க பக்கம் பக்கமா எழுதிட இல்ல, கண்டிப்பா இதை செய்யறோம், இஷ்டம் தான் தமிழ்நாட்டுல இருக்காதிங்க, உத்தரப்பிரதேசம் கிளம்பி போங்க அப்படின்றாரு. இப்போ இந்தியாவில பல மாநிலம் இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் கிளம்பி போங்கன்னு சொன்னாரு? அது தெரியுமா, உத்தரப்பிரதேசத்துல புத்திசாலிகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்களாம்,
அந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துல புத்திசாலிங்க கம்மியாயினே இருக்கிறதால வாண்டட் புத்திசாலிகள் ஃபார் ஊபி அப்படின்ட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அந்த விளம்பரத்தை இந்த கமெண்ட் போட்ட நண்பர் பார்த்துருக்கலாம். இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள புத்திசாலி இல்ல அதி புத்திசாலிகள் அப்படின்ற போர்வையில நம்ம தான் சுத்தி நிக்கிறோம். அதுக்காக தான் இதை போல அதி புத்திசாலிகள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறத விட புத்திசாலிகள் இல்லாத உத்தரப்பிரதேசத்துக்கு பயன்படுத்தமே அப்படின்னு சொல்லி அங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னொரு ஹிந்துக்கள் மனதில் எவ்வளவு புனிதமானது எவ்வளவு மருத்துவ குணம் கொண்டது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. பாத்தீங்களா அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிற அந்த கோமியத்தை ஒருத்தர் குடிக்கிறான்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அதே போல எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் கொண்டதை குடித்து 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 அறிவு வளர்ந்த ஞானிகளை பார்த்து கேக்குறாரு. நீ சொல்றதா பொய்? உங்க அப்பு வீட்டு நகையா? அடாயனா நீங்க குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பல பாராட்டான வார்த்தைகள் சேர்த்திருக்காரு. அவ்வளவு பெரிய பாராட்டான வார்த்தையை பத்தி பேசறதுக்கோ விளக்கறதுக்கோ இல்ல தொலைக்கிறதுக்கோ நம்மளுக்கு அறிவு கிடையாது. அண்ணனே அந்த பாராட்ட பறிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். நாராயண நாராயண பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்பது மட்டும் சட்டவிரோதம் இல்லையா நராமாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா சட்டவிரோதம் தான். அப்படியே வச்சுங்களேன் என்ன இப்போதான போடுற? இன்னொரு சகோதரி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன் நாராயணா பதறுகிறாய்? ஏன் பதறுகிறாய்? நகையாக இருந்தால் தேய்மானம் ஆகிவிட்டது என்று ஆட்டையை போடுறதுக்கு வசதியாக இருக்குமோ அதுக்காக பதறீங்களா அப்படின்ற ரேஞ்சில் கேட்டாலும் ஆனால் நல்ல விஷயத்தை நோக்கி தான் அவங்க கேட்டிருக்காங்க. எப்படி தெரியுங்களா? வேணாம் விடுங்க. அப்புறம் நம்ம ஏதாவது சொல்ல போய் நாராயண சார் இவங்க அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு பண்றோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. நாராயண இன்னும் நண்பர் பாருங்க, அதை சொல்லத்துக்கு நீங்க யாரு? போய் கோயில் வாசலில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிக்காரு. நல்ல விதமா தான் சொல்லிக்காரு. கோயில் வாசல்ல போய் உட்காருங்க, தப்பா எதுவும் சொல்லல. அதாவது கோயில் வாசல்ல போய் உட்காந்துட்டு பக்தர்கள் அப்படின்ற போர்வையில பக்தி இல்லாம வராங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பக்தி இல்லாம வரவங்களுக்கு பக்தியை கத்து கொடுத்து புத்தி சொல்லி புத்தியை வர வைக்கிறதுக்காக கோயில் வாசல்ல போய் உட்காருங்கன்னு சொன்னாரு. நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. கோவில் நகைகளை வங்கிகளில் வைத்து பராமரிப்பு இல்லாத கோவில்களுக்கு நல்லது தானே பண்றாங்க? வருமானம் வரல அப்படின்றதுக்காக இந்த கோயில வந்து தனியா இருக்கு விக்கலையே யாரும்? இந்த கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஏதாவது சொல்லுவோம். எதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்? அண்ணா நீங்க அந்த ட்விட்டர் பாத்துருப்பீங்க இல்லீங்களா? நீங்களே பெட்டரா ஏதாவது யோசிச்சு இதுக்கு ரீட்வீட் பண்ணுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழில செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா கண்டிப்பா. இன்னொரு நண்பர் நல்ல புத்திசாலித்தனமான சிந்தனையான கேள்வி தான் கேட்டிருக்காரு. தம்பியான முருகன் கோவிலுக்கு வருகின்ற நகைகளை எடுத்து அண்ணனான விநாயகர் கோயிலுக்கு செலவு பண்ற தவறா, இல்ல அண்ணன் விநாயகர் கோயிலுக்கு வருகின்ற காணிக்கைகளை எடுத்து தம்பி முருகன் கோயிலுக்கு செலவு பண்ற தவறா? ஏன் சார், முருகன் விநாயகர் அண்ணன் தம்பிகளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுல நடுவில் நீங்க ஏன் போறீங்க? நாராயண திருப்பதி அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிறதால அந்த திருப்பதியில் இருக்கிற நாராயண நம்ம ஆயிட முடியுமா? நாராயண அண்ணன் தம்பி கடவுளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுல நீங்க தலையிடுறீங்க, அதுல என்ன நீதி இருக்கு? சொல்லட்டும்பா, சொல்லியா சால்ரெடி. இவரும் சரி இவர்களை சேர்ந்தவர்களும் சரி இந்நேரம் விநாயகரையோ பிள்ளையாரையோ ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிக்க மாட்டாங்களா? உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை தான், நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்ட்டு. தமிழ்நாடு அரசாங்கம் இதே போல நகை வைப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் இந்த திட்டத்துக்கு முன்பாகவே நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்படுகின்ற பல மாநிலங்கள்ல இருக்கிற கோவில்களோட தங்க நகைகளை வங்கிகள்ல டெபாசிட் செஞ்சு வச்சிருக்காங்க. அதே போல கோவில்களுக்கு காணிக்கையாக பக்தர்கள் கொடுக்கப்படுகின்ற தங்க நகைகளை வங்கிகளில் முதன் முதலாக வைப்பதற்கு புலையா சொல்லி போட்டது யார் தெரியுங்களா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது? தெரியாது. ஆமா உங்களுக்கு தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம ஜீதா அங்கேயும் அதுலயும் புலையா சொல்லி போட்டது நம்ம ஜீதானா? ஆமா ஆமா நம்ம ஜியே தான். நம்ம ஜி ட்ரஸ்டியாக இருக்கின்ற சோம்நாத் கோவில் இருக்கு இல்லைங்களா? அந்த சோம்நாத் கோவிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கப்பட்ட தங்க நகைகளை வங்கிகள் எடுத்துமே வச்சிருக்காங்க. மன்னிக்கணும், அந்த மாதிரி ஜி ட்ரஸ்டியாக இருக்கிற சோம்நாத் கோவில தான் முதல் முறையாக இதை போல தங்கத்தை வங்கிகளை வைக்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஓ கடைசியில உங்க அப்பதான குதிரைக்குள்ள. சரிப்பா, கோவிலுக்கு காணிக்கையாக வருகின்ற தங்க நகைகளை அப்படியே எடுத்துமே வங்கிகளை டெபாசிட் பண்றாங்க. அங்கெல்லாம் உங்களை மாதிரி காணிக்கையாக வர நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாத்துறாங்க. கவுண்டமணி ஒரு படத்தை சொல்லுவாரு,
அரையும் குறையுமா கேட்டு ஏண்டா நாட்டுல அலையறீங்க? அந்த மாதிரி அரையும் குறையுமா கேட்டு நாட்டுல அலையற மாதிரி நீ ஏன் அந்த கூட்டத்துல போய் சேர்ற? கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கப்படுகின்ற நகைகளை வங்கிகள் டெபாசிட் பண்ணும்போது அதை தங்க கட்டிகளாக மாற்றித்தான் டெபாசிட் பண்றாங்க அப்படின்னு அந்த சோமநாத் கோவில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவிலோட டிரஸ்டோட செக்ரட்டரியும் உறுதிப்படுத்திருக்காரு. அதற்கு உண்டான ஆதாரம் இது. இப்ப சொல்லுங்க நாராயணா, திருப்பதி சார், அந்த சோமநாத் கோவில் நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கா இல்ல இந்தியா விட்டு வெளியே இருக்கா? அந்த சோமநாத் கோவில் இருக்கிற மாநிலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா இல்ல இந்திய அரசியலமைப்பு சட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம வெளியே இருக்கா அந்த கோவில்? ஒரு பொதுத்துறைக்கும் சொந்தமான நிறுவனங்களை தனியாருக்கு குத்தகைக்கு விட போறாங்க ஒரு 20-25 வருஷத்துக்கு. அதே போல தனியாருக்கு குத்தகைக்கு கொடுக்கிற திட்டத்துக்கு பேர் தான் அசெட் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஜி தொடங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் ஃபாலோ பண்றாங்க. சோமநாத் கோவில் மட்டும் கிடையாது, இன்னொரு கோவிலையும் விட்டியே. இந்த கோவிலுக்கு காணிக்கையா கொடுக்கப்படுகின்ற நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி வங்கிகளை டெபாசிட் பண்றது சோமநாத் கோவில் மட்டும் கிடையாது, திருப்பதி கோவிலுக்கு வருகின்ற நகைகளை எல்லாமே உருக்கி கட்டிகளாக மாற்றி தான் வங்கிகள்ல ரொம்ப நாளாவே இதை பண்ணிருக்காங்களே. திருமல திருப்பதி தேவஸ்தானம் TTD இது ரொம்ப நாளாவே பண்ணிருக்காங்களே. இதே போல காணிக்கையாக வருகின்ற நகைகளை உருக்கி கட்டிகளாக மாற்றி வங்கிகள்ல வைக்கிற வேலையை சமீபத்தில் கூட திருப்பதி தேவஸ்தானம் 1175 கிலோ கோல்டு SBI வங்கியில் டெபாசிட் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க காணிக்கையாக வருகின்ற நகைகளை டெபாசிட் பண்றாங்க இல்லைங்களா வங்கியில், அதுக்கு ஹெட்டிங் என்ன தரமா வச்சிருக்காங்க? வித் அன் நோபிள் எய்ம் டு கன்வெர்ட் டெட் அசெட்ஸ். எப்படிங்க டெட் அசெட்ஸ் இன்டு இன்கம் ஏர்னிங் சோர்சஸ். த டெட் அசெட்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ஸ இங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கல, திருப்பதி தான் கொடுத்துருக்காங்க. வேணா ஆதாரம் எது பாத்துக்கோங்க, நம்பிக்கை எல்லாம் போய் கேட்டுக்கோங்க. இப்ப திருப்பதி எப்படிங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள இருக்கா இல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வெளியே இருக்கா? அப்ப இதே போன்ற இந்தியாக்குள்ள இருக்கிற கோவில்களுக்கு வருகின்ற நகைகளை வங்கிகளை டெபாசிட் பண்ணும் போது அப்போ அந்த இந்திய அரசியலமைப்பு 25-26 முரணாகாதா இருக்குது இல்ல இல்ல? அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்புக்கு முரணாக இருக்கின்ற விஷயத்தை ஏன் அவங்க பண்ணாங்கன்னு இங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து இப்ப நீங்க கேக்குற மாதிரியோ இல்ல இதே போன்ற நீளமா ட்வீட் போடுற மாதிரியோ ஏன் ஜி ட்ரஸ்டியாக இருக்கிற சோமநாத் கோவிலையும் சரி இல்ல திருப்பதி தேவஸ்தானத்தையும் சரி இன்னும் பல மாநிலங்களில் இதை போன்ற காணிக்கையாக வருகின்ற நகைகளை வங்கிகள் டெபாசிட் பண்ற விஷயத்தை பத்தி எதுவும் ஏன் கேக்கலங்க? ஆமா இதுவரைக்கும் சொல்லவே இல்ல. அது தோணல தோணலையா? தமிழ்நாடு அரசாங்கம் புதுசா இந்து மத விரோதியாகவும் இந்து மத கோவில்களில் வருகின்ற தங்க நகைகளை வந்து அழிக்கிறதுக்காகவும் இல்ல அந்த மாதிரி தங்க நகைகளை உருக்கி கட்டிகளாக மாற்றி வங்கிகள்ல டெபாசிட் பண்ணி அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை இந்த மாதிரி செய்வதற்கோ எதுவும் வந்து திட்டம் போடல. கோவில்களுக்கு பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கப்படுகின்ற தங்க நகைகள் சும்மா தானே இருக்கு அப்படின்றதுக்காக பல நல்ல திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்காக இதை போன்ற திட்டங்களை கொண்டு வராங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? இல்ல இல்ல நகைகளை உருக்கி கட்டிகளாக மாற்றுவது எங்களையே உருக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ உங்க பிரச்சனை கோவில்களுக்கு பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கின்ற நகைகளை வைக்கிறதுக்காக இல்ல. எப்படியாவது தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு மரகலவத்தை உருவாக்க முடியாதா? நாங்களும் கடவுள் பக்தர்கள் தான் அப்படின்ற ஒரு போர்வையில ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க. நீங்க பேசுற பொய்களும் சரி நீங்க போட்டும் தெரிஞ்சு நிற்கிற இந்த பொய் திரைகள் இருக்கு இல்லீங்களா, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுங்களா? போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது உண்மை இல்லாதது. ஐயா எப்ப பார்த்தாலும் மதத்தை வச்சு உருட்டாம நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடிஞ்சா பண்ணுங்கய்யா. பண்றாங்க நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நேற்றைய தினம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. யாரு? இவங்க கட்சி தலைவர் நம்ம அண்ணா மல்ல சார்.
இந்த மாதிரிலாம் அறிமுகப்படுத்தினா அவர் பரிச்சயமாக மாட்டாரு. அவருக்கும் ஒரு மிகப்பெரிய அறிமுகம் இருக்கு, என்ன தெரியுங்களா? நீ ஏன் ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பிய? நீ சொல்லு. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி? ஆமா இன்னும் இருக்குது. இப்போ அந்த வங்கிகளின் நகை வைப்பது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கத்தை எடுத்து குரல் விட்டாங்களா? இப்போ வாரத்துல எல்லா தினங்களையும் இந்துக்களின் கோவில்கள் வந்து திறக்கணும், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பிஜேபி கட்சி சார்பாகவும் மக்கள் சார்பாகவும். அதுவும் அந்த போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் எப்போ தொடங்க போறாங்க தெரியுங்களா? நவராத்திரி தினமான மங்களகரமான நாள் என்று போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் தொடங்க போறாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக. அந்த போராட்டம் சம்பந்தமான காணொலியை நம்ம அடுத்து பார்ப்போம். அதுவரை மக்கள் வாழ்த்திய வாழ்த்துக்களோடு சேர்த்து நம்ம அண்ணனை வாழ்த்த வயது இல்லாமல் வணங்கி இந்த காணொலியை முடிக்கிறோம். இந்த காணொலி பற்றி உங்களுக்கு நன்றி.